Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு vlogல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய plan வச்சிருந்தேன். ஆனா இங்க பாருங்க. ஆனா இந்த மகியினு சொல்ல வந்தேன். பட் மகியுடைய புள்ளைய இப்படிதான் இருக்கான். நான் சொதப்புறான் நம்ம எதனா பேசும்போது. சோ அந்த plan எல்லாத்தையுமே மகி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ இன்னொரு நாள் வச்சுக்கோமா? டேய். டேய். இன்னைக்கு வந்து நான் ஒரு plan இன்னைக்கு நான் ஒரு டேய். முக்கியமா சோறுதா முக்கியம் அதனால மகி என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட பாத்துக்கலாம் சோ இப்போ நம்மளுடைய vlogல போய்லாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா டேட்ஸ் வந்து வீட்ல நிறைய இருக்கு ஏற்கனவே ஒரு கிலோ டேட்ஸ் வாங்கி வந்தது அப்படியே தொடாம அப்படியே ஃபிரிட்ஜ்லயே தான் இருக்கு சோ வச்சோம்னா நமக்கு தெரியாம அது கெட்டு போயிடும் சோ என்ன பண்ணனும்னா டேட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு ரெசிபி பண்றேன் இங்க ஹாட் வாட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து டேட்ஸ் போட்டுருவோம் முதல்ல ஊற வைப்போம் ஆக்சுவலா அது வந்து காலையில ஊற வச்சிருக்கலாம் நான் வந்து இந்த பிளான் இல்ல திடீர்னு அந்த பிளான் வந்து நான் போய் பார்ப்போம் ஃப்ரிட்ஜ்ல டேட்ஸ் நிறைய இருந்துச்சு ஓகே டேட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி ஒன்று பண்ணிடலாம் இதோட சேர்த்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு சரி ஓகே டேட்ஸ் வந்து ஊறட்டும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே வந்து பாதாம் இருக்கு ஓ இது காஞ்ச திராட்சை வெள்ளை திராட்சை இருக்கு அப்புறம் வந்து அக்ரூட் இருக்கு இது வந்து இது மூணே அரைச்ச பவுடர் இருக்கு இங்கே கேஷ்யூ நட் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூசணி விதை வெள்ளரி விதை இங்கே வந்து ட்ரை ப்ளம் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அப்போ நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறோம் இந்த டேட்ஸ் வந்து நல்லா ஊறிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸை வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சனால இது என்ன கொஞ்சம் லைட்டாக சொத சொதுன்னு இருக்குது இப்போ இதை நான் ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் ஆட் பண்ணி ரொம்ப கூலாக அதாவது இதுக்கு செய்கிற மாதிரி எப்படி ஹல்வாக்கு கிண்டுவோம்ல அது மாதிரி செய்யாமல் இதை ஒன்று ரெண்டாக நம்ம வந்து சிக்கு சிக்காக உடச்சிக்கலாம் அதை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணியாச்சு தெரியுதா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப அரையாமல் சும்மா கொஞ்சோண்டு பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே இருக்கட்டது எடுத்துருவோம் இது ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு இது ஆக்சுவலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் அது நிறைய பேர் வந்து டேட்ஸ் வந்து எனி டைமும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இன்கேஸ் வீட்டில் வந்து அந்த இதெல்லாம் ஹெல்த்தியான பாதாம் பிஸ்தாலாம் இருந்துச்சுன்னா எல்லா நேரமும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க அதை அல்பு போட்டு நம்ம இந்த மாதிரி பருப்பியாக செஞ்சு வச்சுட்டோம்னா எல்லாருக்கும் எனி டைம் எல்லா சத்தும் ஒன்றா வந்து சேர்ந்துடும் அதனால ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் வந்து முதல் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் கீ ஊற்றிக்கும் ஃபஸ்ட்டு மரமாட்டேங்கிறாப்புல ரொம்ப கெட்டியாக இருக்குது வண்டர் வண்டர் ஓகே கீ சூடாகட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெய் வந்து ஓரளவு சூடாகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரியை வந்து நெய்யில் போட்டு வறுத்துடலாம் இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி இதை வந்து நெய்யில் போட்டு வறுத்துருவோம் போட்டு ரொம்ப கறுக்கி விட்டுறாம ரொம்ப மீடியமாக இதை வந்து ஃப்ரை பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஓகே இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே போட்டால் அது வந்து கருகிரும் ஸோ இதெல்லாம் எடுத்து அந்த டேட்ஸ் மேலே நம்ம போட்டுருவோம் கொஞ்சம் வந்து ஆரட்டுது இதை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி திராட்சை அதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் நீங்கள் சும்மா கூட போடலாத பட் நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே திராட்சை எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வெள்ளரி விதை கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா சூடாக போடும்போது வெள்ளரி விதை வந்து இதாயிரும் கருகி போயிடும் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது அடுத்து பூசணி விதை கொஞ்சம் ஏன்னா சூடோடு போடும்போது என்னென்னா அது வெடிக்கும் வெடித்து நம்ம முந்தில அடிச்சிடும் அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் ஓகே இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ அதில் நெய் இருக்குது இப்போ அந்த நெய்யை வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வீட்டில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த பவுடரை இந்த லேசாக சூடாக இருக்க அந்த கீழே போட்டுருவோம் ஓகே இந்த அளவு போட்டிருக்கோம் இதை நல்லா கீழே ஃப்ரை பண்ணுவோம் முத கீழே ஃப்ரை பண்ணி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்து நம்ம இந்த டேட்ஸோட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் எல்லாத்தையும் இந்த டேட்ஸோட எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டோம் இப்போ இது கூட நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ளம்ஸ் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி வைப்போம் ஆஹா செம கொதிக்குது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம்
சூடு வந்து கொஞ்சம் ஆரட்ட கையில் பிடிக்கிற பதத்துக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிருவோம். உருட்டி நான் எடுத்து தனித்தனியாக ஒன்று ஒன்றில் வச்சிடுறேன். இதை நீங்கள் எவ்வளோ பெருசானா உருட்டிக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப பார்க்குறது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இது வந்து நீங்கள் பெருசாக வந்து எப்போயும் டெய்லி இது செய்கிற விஷயம் கிடையாதுல்ல. அது நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 200 ரூபா தான் மொத்த செலவுமே. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது தேவையான அளவு மட்டும் வாங்கி செஞ்சு இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம பச்சை தண்ணியோ இதுவோ கலந்து நம்ம வந்து செய்ய போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி நான் வெறுங்கையில் தான் உருட்டுறேனாக்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் முடிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி நான் வெறுங்கையை போட்டு உருட்டிகிட்ருக்கேன். நீங்கள் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸில் போட்டு உருட்டி ரொம்ப பக்காவாக ஸ்டோர் பண்ணி வைங்க. சரி, நான் இது எல்லாத்தையும் நான் வந்து உருட்டிடுறேன். உருட்டிட்டு காரணியா குட்டி கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல சொல்லுவோம் காரணியாவுக்கு. இது எதுவுமே காரணியா தனித்தனியாக கொடுத்தா சாப்பிடாது. மொத்தமாக செஞ்சு ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி செய்கிறேன், லட்டு மாதிரி செஞ்சு கொடுப்போம். காரணியா சாப்பிட்டு என்ன ரிசல்ட் சொல்லட்டும். டேஸ்ட் பண்ணி பாரு, எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. எடு, பயப்படாமல் எடுத்து சாப்பிடு. எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்பாட்ட சொல்லு ரிசல்ட். டேய், எங்கடா வர நீ? சூப்பராக இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடு, சாப்பிடல அவ்வளோதான். ஏன் ஊற வச்சுட்ட? படிக்கிறதுக்காவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன்லேயே பொழப்பு ஓட்டியாச்சு இன்றைக்கி. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி. இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு படிக்கிறது. ஏன்னா மறந்துடுச்சு பாப்பா எல்லாத்தையும். அதனால மறக்கடிக்க விடாமல் அதை வந்து படிக்க வைக்கிறது இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நாய்க்குட்டி வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் சாப்பிட விடாமல். நவர்காரணியா தலை நவுத்து டேஸ்டாக இருக்கா? தேவையான என்ன உனக்கு அப்படி திருப்பி காமெடியா சொல்ல முடிச்சு? நான் வேற யோசனையில இருக்கிறதுனால தான் நான் பாத்தீங்கன்னா வீடியோலயும் அவ்வளவு வரல. இது வந்து செம டேஸ்டா இருக்கு. சோ கண்டிப்பா இது வீட்ல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வேணாங்கிறீச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து எல்லாரும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். ஹெல்த்தியான விஷயம். ஆனா இப்படி செஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப நாள் இருக்காது, உடனே காலி ஆயிடும். அதான் நம்ம ரொம்ப நாள் இருக்கு கெட்டு போயிரு நினைச்சேன் நான். இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ நான் பாக்கி இன்னும் ஒரு 1/2 kg கிட்ட அங்கே இருக்குது. நான் மொத்தமாக செஞ்சது வந்து நான் ஒரு கால்குலர் தான் பிளான் பண்ணேன். இந்த உருண்டை போக பேலன்ஸ் அங்கே இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நான் இவ்வளாக கிச்சன்லேயே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ பாப்பாவுக்கு திரும்பி சொல்கிறேன், பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து எல்லாமே கொஞ்சம் ரிவிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் படிக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா தம்பிக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோமா, தம்பிக்கு முடிய இருக்கிறது. அடுத்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தோணியரப்பாவுடைய திருவிழா வருது ஊரில். ஸோ ஊரில் திருவிழா முடிச்சுட்டு தம்பிக்கு முடியா இருக்கிறது முடிச்சுட்டு மகி முடியா இருக்குவாங்கண்ணா. தம்பி என் வயிற்றுல இருக்கும் போது வேண்டிக்கிட்டாங்க. தம்பி என் வயிற்றுல இருக்கும்போது மகி வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு முடியா இருக்கணும், தம்பிக்கு முடியா இருக்கணும். பர்த்டே இருக்குது, திருவிழா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே டைம் கூட ஆயிடலாம். அதனால போன வாட்டி ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாப்பா வந்து மிஸ் பண்ணிடுச்சு, கிளாஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்து வீட்டில் வந்து கரெக்டாக கிளாஸ் எடுத்துடணும் டெய்லி அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா 50 வரைக்கும் எழுதுறா. 50 வரைக்கும்னா நீங்கள் வந்து 1, 2, 3 நம்பர்ஸ் கிடையாது, ஸ்பெல்லிங் நம்பர் கிடையாது. நம்பர் வந்து அவள் 100 தாண்டி எழுதிட்டு போயிட்டே இருப்பா. 50 வரைக்கும் ஸ்பெல்லிங் எழுதிட்டு இருக்கா. இப்போ என்ன நான் அவளுக்கு பண்ணுறேன்னா 50 வரைக்கும் எழுத தெரியுது இல்லையா, அதனால நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். அதாவது அந்த அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் தான் மாறிப்போச்சு பாப்பாவுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக எழுது, உனக்கு ஸ்பெல்லிங்லாம் நீ அப்பப்போ சொல்லிப்பாரு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக கிளாஸ் போயிட்டுருக்கு காரண்யாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா நானே வச்சு இங்கேயே வச்சு தான் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அதை கூப்பிட்றான் வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டு போங்க. இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டோம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சொல்றா தலையாட்ட மரியாதையா பாய் சொல்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.